ஸ்ரீமத் தென்பறை ஆண்டவன் அவதார நாள் 3/9/2023. ஸ்ரீரங்கத்தில் உருவான ஸ்ரீமத் ஆண்டவன் ஆசிரமம் சுமார் 300 வருட பாரம்பரியம் கொண்டதாகும். ஸ்ரீ வேதாந்த தேசிகரின் கொள்கைகளை பின்பற்றும் வடகலை ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கான முக்கியமான ஆச்சாரிய பீடங்களில் இதுவும் ஒன்று. ஆன்மீக பணிவுடன் நில்லாமல் ஸ்ரீரங்கம் அருகிலுள்ள திருவானைக்காவலில் ஊரக பகுதி மாணவ மாணவியர் பயன்பெறும் வகையில் மிகவும் குறைந்த கட்டணத்தில் தன்னாட்சி கலைக்கல்லூரியையும் நடத்தி வருகின்றது. மேலும் கோசாலை, அன்னதானம், மருத்துவம் உள்ளிட்ட பல்வேறு தொண்டுகளையும் இம்மடம் சிறப்புடன் ஆற்றி வருகின்றது. ஸ்ரீமத் ஆண்டவன் ஆசிரமத்தின் 12வது பீடாதிபதியாக தற்பொழுது அருளாட்சி செய்து வருபவர் ஸ்ரீ வராக மகா தேசிகன் சுவாமிகள் ஆவார். இப்பீடத்தின் 8வது தலைவராக பொறுப்பேற்று கொண்டவர் தஞ்சை மாவட்டம் தென்பறை என்ற அக்ரஹாரத்தில் 1886 வருடம் அவதரித்த ஸ்ரீ வெங்கட ராகவாச்சாரியார் சுவாமிகளாவார். குறைவில்லாத கல்வி ஞானம் பெற்றதுடன் பல்வேறு சமஸ்தானங்களிடம் இருந்து விருதுகளும் சன்மானங்களும் கிடைத்த பொழுதிலும் தினந்தோறும் உற்சவ விருத்தி செய்து எளிமையான ஆன்மீக வாழ்வை நடத்தியவர் இம்மகான் சாந்த ஸ்வரூபியாகிய இவர் நாள்தோறும் தம்மை நாடி வரும் சிஷ்ய கோடிகளுக்கு எளிய புராண இதிகாச கதைகளை கூறி ஆசியளித்து வழிநடத்துவது வழக்கம். இவரது காலத்தில் ஸ்ரீமத் ஆண்டவன் ஆசிரமத்தின் அருமை பெருமைகள் வெளி உலகிற்கு தெரிய தொடங்கியது. பின்னர் 9வது பீடாதிபதியாக பொறுப்பேற்ற ஸ்ரீ உபவே கண்ணன் சுவாமிகளின் காலத்தில் இம்மடம் விஸ்வரூபம் எடுத்தது. ஸ்ரீமத் தென்பறை ஆண்டவன் சுவாமிகளுக்கு அடுத்ததாக ஸ்ரீ உபவே கண்ணன் சுவாமிகளை ஆச்சாரிய பீடத்தில் அமர்த்துகின்ற நேரத்தில் நிகழ்ந்த ஓர் அதிசயம் இவ்விரண்டு மகான்களின் பெருமைகளையும் வெளிக்காட்டுவதாக அமைந்துவிட்டது. 1963 வருடம் ஸ்ரீமத் தென்பறை ஆண்டவனின் திருமேனி தளர்ந்த பொழுது அவரை பரிசோதித்த மருத்துவர் சுவாமிகள் முக்தியடைந்து விட்டதாகவே அறிவித்துவிட்டார். வெளியூரிலிருந்த கண்ணன் சுவாமிகளுக்கு தந்தி மூலம் தகவல் தெரிவிக்கப்பட்டு ஆசிரமத்தில் உள்ள சிஷ்யர்கள் அனைவரும் அவரது வருகைக்காக கவலையுடன் காத்திருந்தனர். கண்ணன் சுவாமிகள் வந்து சேர்ந்து சிறிது நேரத்தில் ஸ்ரீமத் தென்பறை ஆண்டவனின் திருமேனியில் அசைவு தெரிந்தது. லேசாக கண்களை திறந்த சுவாமிகள் கண்ணன் வந்தாச்சா என்று கேட்டு அனைவரையும் மகிழ்ச்சி கடலில் ஆழ்த்தினார். பின்னர் எழுந்து அமர்ந்து கொண்ட ஸ்ரீமத் தென்பறை ஆண்டவன் சுவாமிகள் வைகுண்ட லோகத்திற்கு முன்னால் இருக்கின்ற விரஜா நதிக்கரை வரைக்கும் போய்விட்டேன். நீ போய் கண்ணனை பீடத்தில் அமர்த்திவிட்டு வா என்று பெருமாள் என்னை திருப்பி அனுப்பிவிட்டார் என்று கூறி ஆச்சரியப்படுத்தினார். உடனடியாக ஸ்ரீ உபவே கண்ணன் சுவாமிகள் சந்நியாசம் ஏற்பதற்கான சடங்குகள் தொடங்கின. மறுநாள் 1963 சுபகிருது பங்குனி மாதம் 23 தேதி ஸ்ரீ வேதாந்த ராமானுஜர் மகா தேசிகன் என்ற திருப்பெயருடன் கண்ணன் சுவாமிகள் ஸ்ரீமட ஆண்டவன் ஆசிரமத்தின் 9வது பீடாதிபதியானார். பிற்காலத்தில் திருக்குடந்தை ஆண்டவன் என்றும் அழைக்கப்பட்ட ஸ்ரீ உபவே கண்ணன் சுவாமிகள் பீடமேற்றதும் நடைபெற்ற ததியாராதனை என்ற விருந்து முடிந்தவுடன் எல்லாம் ஆச்சா என்று கேட்டபடி ஸ்ரீமத் தென்பறை ஆண்டவன் முக்தியடைந்து விட்டார். தம்முடைய சிஷ்யரை பீடத்தில் அமர்த்துவதற்காக வைகுண்ட உலகத்தின்
வாசல் வரை சென்று மீண்டும் எழுந்தருளிய ஸ்ரீமத் தென்பரை ஆண்டவன் ஸ்ரீ ரங்கநாத மகா தேசிகனுடைய அவதார திருநாள் 3/9/2023 ஆவணி 17 தேதி அன்று அமைகின்றது. நன்றி, வணக்கம்.